கடல் மீது நடந்த உன் பாதங்கள் அருகினில் வந்தா ஆனந்தமே அலை கடல் மீது நடந்த உன் பாதங்கள் அருகினில் வந்தா மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இயேசுவின் அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். வாரத்தினுடைய முதல் நாளாக இன்று நம்முடைய பணிகளை செய்ய, கடமைகளை செய்ய விரைவாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலே எழுந்து நம்மை தயார் செய்து கொண்டு பணியிடங்களுக்கு செல்வதற்கு விரைந்து கொண்டிருப்போம். நம்முடைய பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த பயணம் பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏதோ இந்த உலகம் போகின்ற போக்கில் நாமும் போய்கொண்டிருக்கிறோம் என்றால் பாருங்க, அழிவுதான் நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது, அதன் வழியும் விரிவானது என்று இறைவார்த்தை சொல்கிறது. நாம் இடுக்கமான வாயிலில் நுழைவதற்கு முயல வேண்டும். அந்த இடுக்கமான வாயில் என்பது சற்று சிரமமான, கஷ்டங்களை தரக்கூடிய துன்பகரமான செயலாக கூட இருக்கலாம். கொஞ்ச நேரம் ஜபத்தில் ஈடுபடுவது, ஒருவர் மற்றவருக்காக உதவி செய்வது, பிறரை நேசிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குவது கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகளை நம் வாழ்வில் தொடர வேண்டும். ஏனென்றால் வாழ்வுக்கு வழி செல்லும், வாழ்வுக்கு செல்லுகின்ற வாயில் மிகவும் இடுக்கமானது. நாம் கண்டுகொள்ளுகிற இந்த வழி வாழ்விற்கான வழி என்பதை உணர வேண்டும். இத்தகைய வாழ்விற்கான வழியை கண்டுகொள்ளுகிற ஒவ்வொருவரும் அன்பிலும் பாசத்திலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் உதவி செய்வதிலும் பிறர் நலனிலும் இரக்கம் காட்டுவதிலும் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். இத்தகைய பண்பு நலன்களை ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாத கொடையாய் இந்த நாளில் பெற்றுக்கொண்டு இந்த கொடைகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி புண்ணியவான்களாக பேறு பெற்ற மக்களாக வாழ வரம்பேண்டி செபிப்போமாக. தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த நாளில் நம்முடைய பணிகளையும் கடமைகளையும் சொல் செயலையும் ஆசிர்வதித்து சாத்தானினுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை இறைவன் பாதுகாப்பாராக. ஆமீன். என்னுடல் பொருளாவே புவந்தளித்தே காணிக்கே காணிக்கே ஏற்றுக்கொள்வா என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வா என் தலைவா